இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே சுவையான சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஏத்த வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிடலாம் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் நல்லா சூடேறின உடனே ஒரு அண்ணாச்சி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு அளவுக்கு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்தரலாம் வரட்டும் இது நல்லா உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்தரலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே காரத்துக்காக மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தரலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்தரலாம் தக்காளி நல்லா வெந்து சாஃப்டா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துரலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பீன்ஸ் எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்ல காய்கறி எடுத்துக்கோங்க ஒரு கப் காலிஃபிளவர் சுடு தண்ணீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் பச்சை பட்டாணி என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்ல அதனால நைட்டு ஊற வச்சு அதை சேர்த்துருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு நிறைய சேர்க்காதீங்க ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தாவே போதும் காய்கறி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுரலாம் எல்லாத்தையும் கிண்ணதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க வேகறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக்கர்ல விசில் போடாம மூடி வச்சு வேக விடுங்க அதுக்குள்ள நம்ம தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல அரை மூடி தேங்காவை பொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் குருமா நல்லா கெட்டியாவும் இருக்கும் உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கலனா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் கசகசாவும் நல்லா குருமாவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கரெக்டான அளவில் சேர்த்தீங்கன்னா தான் குருமா நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்ப இதை கொதிச்சிட்டு இருக்க குருமாவில் சேர்த்துரலாம் காய் எல்லாதுமே பாதி அளவுக்கு வெந்திருக்கும் அதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துரலாம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இப்ப இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் மிதமான சூட்ல வச்சு லைட்டா கொதிச்சு வரட்டும் தான் நம்ம ரொம்பவே முக்கியமான குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ரெண்டு பொருள் சேர்க்க போறோம் இந்த மாதிரி கொதிச்சிட்டு போது ஒரு கப் அளவுக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பால் காய்ச்சி ஆறுன பால் சேர்த்துக்கோங்க நம்ம ஹோட்டல் சுவையில அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய அதே சுவையில சப்பாத்தி பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குருமா மேல கொஞ்சமா கருவேப்பில தூவிடலாம் கொதிக்கும் போது கருவேப்பில தூவுன்னா அந்த கருவேப்பில வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஒரு விசில் விட்டாவே போதும் நம்ம ஏற்கனவே பாதி காய வேக வச்சிட்டோம் அதனால ஒரு விசில் விட்டாவே போதும் இல்லைன்னா காயெல்லாம் ரொம்ப கொலைஞ்சிரும் பாருங்க ஒரு விசில் விட்டாச்சு நல்லா ஆறிடுச்சு இப்ப திறந்துடலாம் பாருங்க நம்ம சேர்த்த பால் எல்லாமே மேல வந்துருக்கு இதை நல்லா கிண்டி விடுங்க காய்கறி எல்லாம் உடையாத அளவுக்கு கிண்டி விட்டுருங்க தாங்க நம்மளோட சுவையான சப்பாத்தி பரோட்டா குருமா ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க